எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐ கேம்ப் இன் மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு துவையல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இதுக்கு 1.5 கப்பு வாழைத்தண்டு, நறுக்கின வாழைத்தண்டு தேவை. ஸோ வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி மோரும் தண்ணியும் கலந்த கலவையில் போட்டு வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னோடய ப்ளாக் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த துவையலுக்கான ரெசிபி லிங்க்கு. அதை செக் பண்ணிங்கன்னா என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, எவ்வளோ அளவு தேவைங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதோட சேர்த்து கொத்தமல்லி விதை, மிளகு, வெள்ளை எள்ளு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டி இதில் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. போதும், ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதோட தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சின்ன அளவு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா தொகையெல்லாம் அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது நிறைய தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை, 3 டேபிள்ஸ்பூன் விட்டால் போதும். அவ்வளோதாங்க வாழைத்தண்டு துவையல் ரெடி. சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.